தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளை மேம்படுத்தும் விதமாக நம்ம ஸ்கூல் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் இத்திட்டத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. தொடக்கத்தில் பேசிய நம்ம ஸ்கூல் திட்டத்தின் தலைவரும் டிவிஎஸ் குழுமத்தின் தலைவருமான வேணு ஸ்ரீனிவாசன், குறுகிய காலத்தில் பல துறைகளில் தமிழ்நாட்டை சிறந்த மாநிலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்துள்ளதாக கூறினார். பெருமழையிலும் சென்னையில் தண்ணீர் தேங்குவது 80% குறைந்துள்ளதாக அவர் கூறினார். மழை தண்ணீர் வடிய வேண்டுங்கிறதுக்காக கால்வாய்களெல்லாம் அமைத்து எல்லா சாலைகளையும் தோண்டி போட்டு கடக்கும்போது நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணாங்க, இதெல்லாம் என்ன நடக்க போகுது முடிய போகுதான்னு. இந்த மழையில் தண்ணீர் தேங்கிறது 80% குறைஞ்சி போச்சு. நம்ம எல்லாருமே பார்த்தோம், இது வரைக்கும் நம்ம செய்யாதது சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம சாலைகள்லாம் அமைச்சு நல்லா தண்ணி இல்லாமல் எல்லோரும் இருக்க முடிஞ்சது. இன்னும் மிச்சம் 20 இருக்குது, ஆனால் ஒரே வருஷத்தில் 80% குறைக்க முடிஞ்சா நிச்சயமாக எல்லாத்தையும் முடிக்கலாம். எல்லா ரீதியிலையும் டேக்கிங் வெரி வெரி ஒரு முற்போக்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு வரோம். அதில் இந்த நம்ம ஸ்கூல் திட்டம் ஒரு முக்கியமான அம்சமாகும். இதையடுத்து அரசு பள்ளிகளை தனியார் பங்களிப்புடன் மேம்படுத்தும் முன்னோடி திட்டமான நம்ம ஸ்கூல் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நம்ம ஸ்கூல் திட்டத்திற்கான குறும்படமும் வெளியிடப்பட்டது. நம்ம ஸ்கூல் has been set up for this very purpose. We would like to invite all of you to truly make them நம் பள்ளி, our schools. Let us restore pride in our schools. நம் பள்ளி நம் பெருமை. The child is not only our future, she is our today, she is our now. Let us work together and partner for change to make our schools meaningful places to learn, innovate and imagine. பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்தியாவிலேயே கல்வியில் தற்போது 2 இடத்தில் உள்ள தமிழகத்தை முதலிடத்திற்கு உயர்த்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உலகம் முழுவதும் உள்ள தமிழ் சமூகத்தினர் தாங்கள் படித்த பள்ளியின் வேர்களை பலப்படுத்த நம்ம ஸ்கூல் திட்டத்திற்கு நிதி வழங்கி மேம்படுத்த வேண்டும் என்று ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார். நம்ம ஒரு பள்ளி தொடங்கி வைக்கும் இந்த நேரத்தில் உங்கள் இளமை காலத்தில் நீங்கள் படித்த பள்ளிக்கும் உங்கள் ஊருக்குமான உறவை நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ள வர்ச்சுவல் பெவிலியன் வழியாக புதுப்பிக்குமாறு உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்களை இந்த விழாவின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உலகின் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டிலும் உங்கள் சொந்த ஊரிலும் உங்கள் வேர்கள் வலுப்படணும். உங்களை வளர்த்த உங்கள் மண்ணுக்கு நீங்கள் செய்த அதை நீங்கள் திருப்பி செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம ஸ்கூல் வாயிலாக, நம்ம பள்ளி வாயிலாக நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. நம்ம ஸ்கூல் திட்டத்திற்கென்று பிரத்யேகமாக தொடங்கப்பட்டுள்ள விர்ச்சுவல் பெவிலியனை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். நம்ம ஸ்கூல் திட்டத்திற்கு முதல் நபராக தனிப்பட்ட நிதியிலிருந்து முதல்வர் மு க ஸ்டாலின் 500,000 ரூபாய் நன்கொடையை வேணு ஸ்ரீனிவாசனிடம் வழங்கினார். இதையடுத்து அசோக் லேலன், எல்என்டி, ஐஓசி, கேபிட்டல் லேலன், ஹுண்டாய், தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் உள்ளிட்ட தனியார் நிறுவனங்கள் நம்ம ஸ்கூல் திட்டத்திற்கு நன்கொடை அளித்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.